ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு ஃபர்ஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுக்கு எல்லோருக்கும் பிடிச்சமான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், கேஷ்யூஸ், வெங்காயம் கொஞ்சம் நீல வாக்கில் பெருசாகவே அறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் புதினா மல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ரெண்டு பச்சை மிளகாவும் போடுங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த பாயில் பண்ண தக்காளியை தோலை, மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கிருச்சு. அதை ஆற வச்சுட்டு நம்ம அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் தனியாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடறோம். கேஷ்யூ ஆனியனையும் தக்காளியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே பேனில் நான் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு பேல் லீவ்ஸும் ஜீராவும் போட்டுட்டு பன்னீரை வந்து இந்த க்யூப் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஜீரா போட்டதில் நம்ம ஆனியன் கேஷ்யூ பேஸ்ட்டை போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா அது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் அந்த டொமேட்டோ அரைச்சி வச்சத தக்காளியை போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, அதுக்கு தகுந்த தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க. சில்லி பவுடரும் போட்டுருங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுகரும் போடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரை போட்டுட்டு நல்லா வதக்கி நல்லா கொதி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் போடுவோம். 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து மசாலா வெந்தப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டோடனே 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல் க்ரீம் வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் மில்கி மிஸ்டில் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் கஸ்தூரி மெத்தி போட்டு நல்லா கலக்கி இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான, ஈஸியாக, குயிக்காக இந்த மசாலா மட்டும் அரைச்சா போதும், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்டியாக யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.